Hi friends, welcome to VVTNPSC Online Academy. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது 2017 குரூப் 2A எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நேர்மாறல் எதிர்மாறல் ரொம்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமிலே ரொம்ப ஈஸியான டாபிக்கு. அதுவும் இல்லாத எல்லா எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் வந்து நேர்மாறல் எதிர்மாறல்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ நம்ம இந்த க்வெஸ்சனை வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பார்க்குறவங்க வந்து பாருங்கள், ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் பார்க்குறது ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் படிக்கிற பார்த்துக்கோங்க. 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும். ஸோ மேக்ஸ் நாம் படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கணும், மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக வந்து படிச்சுக்கணும். 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும். அடுத்து பாருங்கள், எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவர்? இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாறல் கண்டுபிடிச்சோம்னா இந்த மேக்ஸ் போடுறது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு மார்க் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். மாறல் வந்து முதல் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ மாறல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்கள் எழுதிக்கிறான். ஆட்கள் வந்து 100 ஆட்கள் 7 நாட்களில் வந்து வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நாட்கள் வந்து 35 நாட்கள் வந்து தராங்க, 35 நாட்கள் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா இங்கே 7 நாட்களாக இருந்தது இங்கே 35 நாட்களாக அதிகரிச்சிருக்குது, சரிங்களா? அதிகரிக்கும் போது சிம்பிள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும், குறி வந்து மேலே போகிற மாதிரி ஒரு குறி போட்டுக்கணும். ஸோ 7 நாட்கள்லேருந்து 35 நாட்கள் கொடுக்கும்போது என்னென்னா நாட்கள் வந்து அதிகமாக இருக்குது. நாட்கள் அதிகமாகும்போது ஆட்கள் என்னாகும் அப்படின்னா குறையும். ஸோ கம்மியான ஆட்கள் இருந்தால் போதும் அந்த 35 நாளில் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நாட்கள் என்னாகும்னா குறையும். இது என்ன மாறல்னா எதிர் மாறல். நான் அதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். நாட்கள் வந்து அதிகரிக்கும் போது ஆட்கள் என்னாகுது? குறையுது. நாட்கள் அதிகரிக்கும் போது ஆட்கள் குறைகிறது. என்ன மாறல்னா எதிர்மாறல். எதிர்மாறல் வரும்போது இருக்கிறத அப்படியே வச்சு நம்ம அடித்தோம்னா ஆன்சர் வர்றது தான் ஆன்சர். நம்ம வந்து அடிக்கிறதுக்கு வசதியாக 7/35 வந்து எழுதியிருக்கேன். 100 7 வந்து 35 அடிக்கும் போது 5 கிடைக்கும். இந்த 5 வந்து 100 அடிக்கும் போது வந்து 20 கிடைக்கும். 20 தான் வந்து ஆன்சர், சரிங்களா? எதிர்மாறல் வரும்போது இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். எது 7/5 இங்கே ஒரு பெருக்கல் குறி போட்டு இதை அப்படியே அடிக்கிறோம். 7/35 அடிக்கும் போது 5 கிடைக்கும். இந்த 5 வந்து 100 வந்து அடிக்கும் போது 20 கிடைக்கும். ஸோ 20 ஆட்கள் வந்து போதும். இதே வந்து நேர்மாறல் வரும்போது இந்த 35 இருக்கு பார்த்தீங்களா, 35 மேலே போயிடும், 35 வந்து மேலே போயிடும், 7 வந்து கீழே வந்துடும், அவ்வளோதான் வித்தியாசம். எதிர்மாறல் வரும்போது ஒன்றுமே பண்ணக்கூடாது. நேர்மாறல் வரும்போது இங்கே கொடுத்துருக்கிறத வந்து அப்படியே தலைகீழாக வந்து போட்டுக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து இதே மாறல்லேருந்து ஒரு க்வெஸ்சன் பார்க்கலாம். தேங்க்யூ.